அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை பெரியோர்களே, வாழ்த்திய என் ஆர்வலர் நண்பர் எஸ் வி சேகர் அவர்களே, வனிதா அவர்களே, என் அருமை தம்பி தீன் அவர்களே, படத்தின் கதாநாயகி அருமை தம்பி பாலசுவரனும் மற்ற படத்தின் ப்ரொடியூசர், இந்த படத்தை துணிச்சலோடு வாங்கி இது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த படத்தில் நுழைந்திருக்கிற தயாரிப்பாளர், ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளருக்கு முதல்ல எல்லாரும் நன்றி சொல்லணும். தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா சினிமா தொழிலே இல்லை. முதலீடு செய்பவர்கள் இல்லை என்றால் யாருமே கிடையாது. ஆக அந்த வகையிலே இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் வந்திருக்கிற வினோத் குமாரை வாழ்த்துகிறேன். இந்த படத்தை துணிச்சலா பண்ண இசையமைப்பாளர் நம்முடைய தம்பி ராஜேஷ் அவர்களை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். திறமசாலி, அருமையான திறமசாலி, இசை ஞானம் உள்ளவர். தீனா அவரை பத்தி நல்லா சொன்னார், சேகரும் சொன்னார். ஆக அவர் துணிச்சலோடு அந்த படத்தை ரொம்ப குறைஞ்ச நாள்ல டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் பார்த்தோம், நிறைவா இருந்தது, நிறைவா இருந்தது. எத்தனை லட்சம் எத்தனை கோடி என்பது இல்லை, சில லட்சங்கள கோடியில, ஒரு கோடியோ ஒன்றரை கோடி இல்லை ரெண்டு கோடி கூட இல்லை. சம்பளம் பார்த்தா கொஞ்சம் இருக்கும் போல். யோகி பாபுலாம் இருக்காங்க, நிறைவா ஆர்டிஸ்டா நிறைவா இருக்காங்க. ஒரு நல்ல நகைச்சுவை படம், ஒரு குடும்ப கதையை கெட்டு போகாதே. ஒரிஜினல் சரக்கு அழிச்சு கெட்டு போன குடும்பம் ஏராளமா இருக்கு. அப்போ லோக்கல் சரக்குனா உயிரை விட்ட குடும்பம் எத்தனையோ இருக்கு, தாலி அறுத்த குடும்பம். அதனால முதல்ல இந்த நாட்டில் இந்த சரக்கு, அதாவது பிராண்டி விஸ்கி எந்த வடிவில் இருந்தாலும் அது தடை செய்யணும், மது விலக்கு வேண்டும் என்று கேட்கிற பல தலைவர்கள்ல நாங்களும் ஒருத்தர், நானும் எஸ் வி சேகரும். அது எங்க தமிழ்நாட்டில் மட்டும் கேட்டு என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டில் மட்டும் தடை பண்ணா அங்கிருந்து அப்படியே பஸ் ஏறி பாண்டிச்சேரி போயிடுறான், இந்த பக்கம் ஓசூர்ல இருந்து கிளம்பி பெங்களூர் போயிடுறான், இங்க ஆந்திராவில் இப்படி சுத்தி இருக்கும் போது தமிழ்நாட்டில் எப்படி தடை பண்ண முடியும்? ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் மனசு வச்சா தடை பண்ணி போலீஸ் அதிகாரிகள் ஸ்ட்ரிக்டா பண்ணா ஓரளவுக்கு பல லட்சம் குடும்பங்களை காப்பாற்றலாம். இதை ரொம்ப அழகா அந்த ட்ரெய்லர் ரொம்ப நிறைவா இருந்தது. நிறைய படங்கள் அப்படி வர்றதில்லை. நாங்க ரொம்ப பொறுமையா, ஏன்னா எல்லா ப்ரொடியூசரும் நல்லா இருக்கணும், எல்லா படங்களும் வெற்றி பெறணும், அது எங்க மனசு. ஆனா இப்படிப்பட்ட நல்ல படங்களை முன்னோட்டம் பார்க்கும்போது பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆழ் மனதிலிருந்து வாழ்த்து தோன்றுகிறது. இந்த ப்ரொடியூசர் இந்த படம் வெற்றி பெற்று அடுத்து இன்னொரு படம் பண்ணணும். நான் அவரை நேத்து வனிதா வந்து இந்த மேடையில் தான் பார்க்கறோன்னுச்சு. முந்தா நாள் ஜெயிலர் படம் பார்க்கும்போது ஏஜிஎஸ்ல பார்த்தோம், இருக்கா மேட? ஆமா, அதான மறக்க முடியாது. இல்ல, நானும் ஒரு மாதிரியான ஃபிகர் தான். அதனால சரக்கு என்பது தேவையில்லாதது. அருமை சகோதரர் எஸ் வி சேகர் மனம் திறந்து பேசினார், நகைச்சுவா பேசுறவர் சில வேதனைகளும் சொன்னார். ஒரு படத்துல ஒரு ஹீரோ வந்து அவரோட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது, நீ யாரு? அப்ப ப்ரொடியூசர் என்ன பண்ண, நீ வேணான்னு. ப்ரொடியூசருக்கு அந்த கட்ஸ் இல்லை, அதான் இங்க கெட்டு போறதுக்கு காரணம். ப்ரொடியூசர்ஸ் கட்ஸ் இல்லை, ரெண்டு விதமான தப்பு பண்ணுவாங்க எங்க ப்ரொடியூசர். ஒரு படத்துல ஒரு ஹீரோ டைரக்டர் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்து அது ஒருவேளை நல்ல மாதிரியா போயிட்டா முதல்ல அடுத்த ப்ரொடியூசர் யாருக்கிட்ட? ஹீரோ கிட்ட தான் போறான். போனா ஹீரோ 2 கோடி 3 கோடி சம்பளம், டைரக்டரும் கண்டுக்கிறது இல்லை, ப்ரொடியூசரை கண்டுக்கிறதே இல்லை. அப்படித்தான் ஒரு படம் போன 6 மாசத்துக்கு முன்னால வெற்றி பெற்றது, சின்ன படம் தான். அந்த ப்ரொடியூசர் அதை வெளிப்படுத்த, டைரக்டர் அதை இயக்க அவ்வளோ கஷ்டப்பட்டார். படை ஹிட் டாடா தான், பட் யாருக்கிட்ட போறாங்கன்னா என் ப்ரொடியூசரு ஹீரோவை தேடி போறாங்க. ஹீரோ என்ன பண்றாரு, சம்பளம் ஒரு ப்ரொடியூசர் போகும்போது 1 கோடி கேட்டிருப்பார்,
நாலு ப்ரொடியூசர் போகும்போது 2 கோடி கேட்குறார். ஏழே ஏற்றி விடுறான். ஒரு படம் தானே வெற்றி பெற்றது, இன்னும் 4 படம் பார்ப்போமே. எஸ் வி சேகரை பற்றி சொல்லணும்னா, 1983 நான் பிரம்மச்சாரிகள் ஒரு படம் எடுத்தேன். அதில் எஸ் வி சேகர் ஹீரோ. அவன் சம்பளம் 25,000 தான் அன்னைக்கு. எஸ் வி 3 ஹீரோ, அதெல்லாம் சம்பளம் 25. அந்த படம் வியாபாரமே ஆகலை. அப்போ நான் ஸ்கூல் டீச்சர், கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சர். ஒரு நண்பனுக்காக நான் ப்ரொடியூசர் ஆயிட்டேன். எடுத்தப்போ வியாபாரம் ஆகலை, ரிலீஸ் பண்ண முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். சேகருக்கு 20,000 தான் கொடுத்துருந்தேன், 5,000 கொடுக்கல. கடைசியில் சேகர் என்ன பண்ணான், ரிலீஸ் நேரத்தில், என்னப்பா எப்படி இருக்கிறேன், இல்லை வியாபாரம் ஆகலை. சரி, என் 5,000 பற்றி கவலைப்படாத. அன்னைக்கு 5,000 பெரிய அமௌண்ட், 5,000 சாதாரணம். ஜெய்சங்கர் சாரு 25,000, 30,000, 50,000 தான் படம் நடிச்சுக்கிட்டே இருப்பார், ப்ரொடியூசரை வேலை வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு படம் ஃபெயிலியர் ஆனால் அவரே அவனை கூப்பிட்டு, ப்ரொடியூசரை கூப்பிட்டு, என்ன ஃபெயிலியரா, லாஸா, இந்தா இந்த 25,000 வச்சுக்கோ, வச்சுட்டு பூஜை போடு, நான் டேட்டு கொடுக்குறேன், அடுத்த படம் நடிச்சு கொடுப்பார் ஜெய்சங்கர். அவெல்லாம் கடவுள், ப்ரொடியூசருடைய கடவுள். இன்னைக்கு இருக்கானுங்களே, பணம் கொடுக்கலனா வீடு எழுதி கொடு, இருக்கிற வீட்டையும் எழுதி வாங்குற ஒரு நடிகர்கள் இருக்காங்க. ஆகவே இன்றைக்கு சேகரும் வனிதாவும் நல்ல நிலையாக பல விஷயங்களை சொன்னாங்க. தீனா நல்ல அனுபவம் மிக்க ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசரை எல்லாரும் வாழ்த்துறாங்க. ஹீரோ இனி வந்து உட்கார்ந்துருக்காங்க, நல்ல அழகிய பெண்மணி. இந்த படம் வெற்றி பெற்று பல படங்கள் நடிக்கணும், அந்த படங்களுக்கெல்லாம் கூட ஆடியோ ஃபங்க்ஷன் நீ வரணும். 2 படம் வெற்றி பெற்ற பிறகு வரக்கூடாதுன்னா ப்ரொடியூசர் அவங்கள விட்டுடணும், அவங்ககிட்டே போகக்கூடாது. ஆகவே ப்ரொடியூசர்ஸ் ஒற்றுமையாக இருந்து இப்போ சிவசேகரை ஒதுக்கின ஹீரோவை ப்ரொடியூசர் கவுன்சில் ஒதுக்கி ஆகணும், ஒத்துழைப்பு தரக்கூடாது என்பதை வேண்டுகோளாக வைத்து இந்த படம் மிக திருப்தியாக, ட்ரெய்லர் முன்னோட்டம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் இந்த லோக்கல் சரக்கு எல்லா மக்களுடைய மனதிலும் ஒரிஜினல் சரக்காக மாறி வசூலை குவிக்க வேண்டும். மீண்டும் அவர்கள் ராஜேஷும் தம்பி வினோத்குமாரும் படங்கள் எடுக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.